தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற முதலாவது போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியது இந்திய அணி. இதனால் இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது ஒருநாள் போட்டியானது இன்றைய தினம் செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்க உள்ளது. அதே வேளையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் தென்னாப்பிரிக்க அணியும் களம் காண்பதால் இந்த போட்டி ரசிகர்களின் பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த 2வது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ஸ்ரேயா ஐயர் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தயாராக இருப்பதனால் அவர் இந்திய ஒருநாள் அணியிலிருந்து விலகியுள்ளார். இதனால் 4வது இடத்தில் ஏதாவது ஒரு அறிமுகமாவார் என்றும் கூறப்படுகிறது. முதல் போட்டியில் இந்திய அணியில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதால் அவரை தவிர்த்து வேறு எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. அதன்படி இன்றைய போட்டியில் 2வது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் ரிங்கு சிங்கிற்கு அறிமுக வாய்ப்பு கிடைக்க உள்ளது. ஏனென்றால் T20 கிரிக்கெட்டில் அற்புதமான ஆட்டத்தை செயல்படுத்தி ஃபினிஷராக செயல்படும் ரிங்கு சிங் ஒருநாள் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடுவார் என்பதனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. அதனை தவிர்த்து இந்திய அணியில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த வகையில் இன்றைய போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், சாய் சுதர்சன், திலக் வர்மா, கேஎல் ராகுல், ரிங்கு சிங், ஜஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்சிதீப் சிங், யாபேஸ்கான், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளனர்.